இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு நன்றி மறவாதவர்கள். பொதுவா நாம அநேக காரியங்களுக்காக ஜபம் செய்வோம். சிலர் ஊக்கத்தோடும் உபாசத்தோடும் கூட ஜபிப்போம். ஆனா ஜபம் செய்த காரியம் நிறைவேறும் போது மிகுந்த சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆனா அந்த ஜபத்திற்கு பதில் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே மறந்துடுவோம். வேதாகமத்துல யாராவது தான் ஜபித்த ஜபத்திற்கு பதில் வந்த உடனே நன்றி செலுத்தி இருக்கிறாங்களா, நன்றி மறவாதவர்களா இருந்திருக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம் வாங்க. வேதாகமத்துல அநேகர் தங்களுடைய ஜபத்திற்கு பதில் வந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாங்க. அதுல இரண்டு முக்கிய நபர்களை பற்றி மட்டும் பார்ப்போம். முதலாவது அன்னாள். அன்னாள் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு தனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாங்க. அந்த ஜபத்திற்கு பதில் வந்த உடனே அன்னாள் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தும் சங்கீதத்தை பாடுறாங்க. அது 1 சாமுவேல் 2 அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. இரண்டாவது இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர்த்தெழுப்பும் சம்பவத்துல பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறாரு. ஜெபிப்பது மட்டுமல்லாமல் பிதாவின் இடத்தில் நன்றி செலுத்துறாரு. எங்கன்னு கேக்குறீங்களா? யோவான் 11:41 இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இரண்டு நபருமே நமக்கு விலையுயர்ந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. நாமும் ஆண்டவரிடத்துல அநேக காரியங்களுக்காக ஊக்கமா ஜபித்திருப்போம். ஆனா அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்த உடனே நாம நம்முடைய ஜபத்துல நன்றி செலுத்திருக்கிறோமா, இல்ல எல்லோரும் முன்னிலையிலும் சாட்சியா அந்த விஷயத்த ஆண்டவருக்கு வெளிப்படுத்திருக்கிறோமா, இல்ல நம்மளால முடிஞ்சிருந்தா ஒருவேளை பாடல்களா பாடி வெளிப்படுத்திருக்கிறோமா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு எதற்கெல்லாம் நீங்க ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலங்கிறத சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பட்டியலை எடுத்து இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக அன்னாலை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் நீங்கள் இருக்க வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களை பெற்றுக்கொள்ள பைபிள் வீடியோ என்று டைப் செய்து 8300190077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு SMS அனுப்பவும். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் அரைசையான் மினிஸ்ட்ரீஸ்.